Hello students, welcome to Mathematics Education in Tamil. So our student on the question getter example 6.9. Ida konjam explain panren. In the question line kuduthirukanga appdin pathaka idu vandu trigonometry sum cosecant theta minus sin theta nadula multiplication irukku idu rendum bracket la kuduthirukanga adutathu secant theta minus cos theta idiyum bracket la potu multiplication adukaprom bracket kulla tan theta plus cot theta equal to 1 appdin kuduthirukanga idha dhaan proof panna solirukanga prove that so adhavadhu idoda values ellam 1 appdin answer kadaikum appdin proof panna solranga So first, reciprocal ratios நம்ம எழுதலாம் cosecant reciprocal ratio அதுக்கப்புறம் secant reciprocal ratio அதுக்கப்புறம் special ratio ஆன tan க்கும் cot க்கும் உள்ள ratios எழுதலாம் first cosecant cosecant எப்படி எழுதலாம் அப்படிን கேட்டிங்கனா 1 by sin னு எழுதலாம் 1 by sin theta அப்படிን எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் minus sin theta அப்படியே எழுதிக்கலாம் minus sin theta அடுத்து secant theta னு கொடுத்திருக்காங்க அதோட reciprocal ratio வந்து cos theta secant ஓட reciprocal 1 by cos minus cos theta அப்படினு எடுத்துக்கலாம் அடுத்து tan ஓட special ratio வந்து எடுத்துக்கிட்டீங்கனாக்க sin theta by cos theta அதுக்கப்புறம் plus இங்க cot theta அப்படிங்கறத நாம என்னன்னு எடுத்துக்கலாம்னாக்க cos theta by sin theta அப்படினு எடுத்துக்கலாம் ஓகே சோ அடுத்து நெக்ஸ்ட் இங்க கீழ 1 இருக்கு இங்கேயும் கீழ 1 இருக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம் சோ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் குள்ள இருக்குறத சால்வ் பண்ணிக்கணும் இப்போ sin θ னு இருக்கு இங்க 1 மட்டும் தான் இருக்கு கீழ எதுமே இல்லனா அங்க 1 இருக்குன்னு நம்மள எடுத்துக்கலாம் இப்போ இங்கேயும் இங்கேயும் சேமா ஒரே மாதிரியான வேல்யூஸ் இருந்தா தான் மேல இருக்கிற வேல்யூஸ ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியும் அதனால எல்சிஎம் எடுக்கும்போது இங்க sin θ இல்ல அதனால sin θ இங்க வரணும்னா மேலையும் கீழையும் sin θவால மல்டிப்ளை பண்ணனும் சோ மல்டிப்ளை பண்ணீங்கனாக்கா இங்க sin into sin sin ஸ்கொயர் ஆயிடும் கீழ sin θ ஆயிடும் கீழ ரெண்டு பக்கமும் sin θ னு வந்துருச்சுன்னா அத ஒரே sin θ அப்படினு எழுதிக்கலாம் இன்னும் ஈஸியா புரியணும்னா இத இப்படி மல்டிப்ளை பண்ணி இது கூட சப்ராக்ட் பண்ணிக்கலாம் sin θ into sin θ sin ஸ்கொயர் θ சோ 1 minus sin ஸ்கொயர் னு எழுதிக்கலாம் 1 minus sin ஸ்கொயர் θ னு எழுதிக்கலாம் அடுத்து தான் நெக்ஸ்ட் இங்க cos into cos cos ஸ்கொயர் இங்க இது கூட மைனஸ் பண்ணிட்டோம்னா 1 minus cos ஸ்கொயர் θ அப்படினு வந்துரும் கீழ cos θ அப்படியே எழுதிக்கலாம் ஜஸ்ட் இந்த காஸ் தீட்டாவால மேல இன்க்ரீ மல்டிப்ளை பண்ணி இங்க மைனஸ் பண்ணி எழுதி இருக்கோம் அப்படின்றத நினைச்சிட்டா போதும் அப்படி இல்லனா காஸ் இன்டு காஸ் காஸ் ஸ்கொயர் இது கூட 1 ல மைனஸ் பண்ணி எழுதுறோம் அப்படினு ஞாபகம் வச்சுக்கலாம் இங்க இங்க காஸ் தீட்டா இருக்கு இங்க சைன் தீட்டா இருக்கு அப்ப என்ன பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா மாத்தி மாத்தி கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அதே மாதிரி பிளஸ் காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos theta sin theta ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ cos theta into sin theta இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அடுத்துதா 1 minus sin square சேஞ்ச் பண்ணிக்கோங்க 1 minus sin squareன்றது cos square divided by கீழ sin னு இருக்கு அதே மாதிரி into 1 minus cos square அப்படின்றத sin square னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க கீழ cos இருக்கு இதையும் இப்படி மாத்துறோம்னா சிம்பிளா ஒரு ஐடென்டிட்டி sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 சப்போஸ் இந்த காஸ் ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு போனா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ன்றது sin ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ன்றது sin ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த sin ஸ்கொயரை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போனா 1 மைனஸ் sin ஸ்கொயர்ன்றது காஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் இங்க sin ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் அப்படின்னா அதுக்கு பதிலாக 1 னு எடுத்துக்கலாம் 1 டிவைடட் பை cos theta sin theta சோ நல்லா கவனிங்க இங்க ஒரு sin இருக்கு இங்க ஒரு sin இருக்கு ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணா sin ஸ்கொயர் அந்த sin ஸ்கொயருக்கு இந்த sin ஸ்கொயர் அடிச்சிரலாம் இங்க ஒரு cos இருக்கு இங்க ஒரு cos இருக்கு ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணா cos ஸ்கொயர் அதனால இந்த cos ஸ்கொயர் அடிச்சிரலாம் அடிச்சிட்டோம்னா நமக்கு எல்லா பக்கமும் 1 மட்டும் தான் இருக்கு அப்போ 1 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் நாம LHS எடுத்தோம்
நம்மளுக்கு ஆன்சர் RHS கிடைச்சிருக்கு. ஸோ தேர் ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.